அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 15/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 31 தேதி திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6 மணி. சூரிய லக்னம் மிதுனம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் இரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்குது. மகிழ்ச்சியுடன் நீங்கள் கொண்டாடுவீங்க. உங்களிடம் வெற்றி உறுதி. இந்த காரணத்தினால் உங்களுக்கு வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழிலை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீங்க. பொதுவான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்குது. பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. மன உறுதி காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாள். முக்கிய முடிவுகள் எடுக்க சிறப்பான நாளாக இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தொழிலை பொறுத்தவரை பணிகளை திறமையாக கையாளுவீங்க. புதிய வாய்ப்புகள் வருவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் சிறப்புடன் பணியாற்றுவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் அன்பாக இருப்பீங்க. உறவில் காணப்படும் நல்ல புரிந்துணர்வு இதற்கு காரணம். நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்குது. உங்கள் சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான முறையில் திட்டமிட்டு முன்னேற வேண்டும். இன்று நீங்கள் உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குது. தவறான புரிந்துணர்வு காரணமாக சக பணியாளர்களுடன் தகவல் தொடர்புள்ள பிரச்சனைகள் காணப்படும். இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சம்பாதித்த பணத்தை குடும்பத்திற்கு செலவு செய்வீங்க. கணிசமான தொகை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் புத்திசாலித்தனத்தை உங்கள் செயல்களை மேற்கொள்ள வேண்டும். பொறுமையும் உறுதியும் இன்று உங்களுக்கு குறைந்து காணப்படும். இந்த பண்பு நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது. பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு. நீங்கள் பணியில் தவறுகள் செய்வீங்க. இதனால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகுவீங்க. இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கடுமையான செயல்கள் மற்றும் உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இயலாது. அதிகரிக்கும் செலவுகள் கவலையளிக்கக்கூடியதாக இருக்குது. பணத்தை சிறந்த முறையில் செலவிட வேண்டும். உங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. மன உளைச்சல் காரணமாக தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று தொலைதூர நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு பெறுவீங்க. அதிக பயணங்கள் மேற்கொள்வீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணியில் உங்கள் முயற்சிக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையின் அன்பை நீங்கள் பெறுவீங்க. இன்று அதிக பணவரவு காணப்படும். உங்கள் சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சில கடினமான பணிகள் காணப்பட்டாலும் உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இந்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி நல்ல பலன்கள் காணுங்கள். நீங்கள் பொறுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவீங்க.
உங்கள் புரிந்துணர்வு சக்தி மூலம் நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க. சமயோகித புக்தி நேர்மறை எண்ணங்கள் இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தரும். நிதி வளர்ச்சி சீராக இருக்கு. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி நல்ல பலன்கள் காணுங்கள். பொறுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவீங்க. உங்கள் புரிந்துணர்வு சக்தி மூலம் நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க. சமயோகித புக்தியே நேர்மறை எண்ணங்களும் இந்த சூழ்நிலையை உருவாக்கி தரும். நிதி வளர்ச்சி சீராக இருக்கு. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வைத்துக்கொள்ள உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று எச்சரிக்கை தேவை. உங்கள் வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் ஏற்படும். குறைவான புரிந்துணர்வு காரணமாக நீங்கள் உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு பணம் செலவு செய்வீங்க. வீண் செலவாக இருக்கும். திட்டமிட்டு கட்டுப்பாட்டுடன் செலவு செய்வது உதவிகரமாக இருக்கும். கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று அதிக கவலையுடன் காணப்படுவீங்க. உற்சாகமாக இருக்க வேண்டியது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் கவனம் தேவை. அதிக பணிகள் பணியின் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு. திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சகஜமான உறுதியான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. இதனால் உங்களுக்கு நல்லுறவை அனுபவிக்க இயலும். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. நேர்மறை செலவுகள் ஏற்படும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுயமுயற்சிகள் மூலம் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடையலாம். எந்த செயல்களையும் நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். பணியிட சூழல் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறக்கூடியதாக இருக்கு. கடினமான உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். உறவின் நல்லிணக்கம் காணப்படும். மேலும் உங்களுக்கு உங்கள் துணை சம்பந்தமான இன்றைய நிகழ்வுகள் சாதகமாக இருக்கு. பண இழப்புகள் சிறப்பாக இருக்கு. உங்களுக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. நீங்கள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடினமான சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்கு. பணிகள் அதிகமாக காணப்படும். சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் துணையிடத்தில் அமைதியின்மையை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் கையில் அதிக பணம் காணப்படாது. மேலும் மருத்துவ செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கார உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுங்கள். சுயமுயற்சிகள் நீங்கள் மன போராட்டங்களை சந்திப்பீங்க. இன்று நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. எனவே உங்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகலாம். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது. பிரச்சனைகள் காரணமாக தேவையற்ற மோதல்கள் ஏற்படும். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வறுத்த கார உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. இன்று கவலையுடன் காணப்படுவீங்க. எனவே கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிகள் கையாளுவது அவ்வளவு எளிதாக இருக்காது. இன்று நல்லுறவு காண இன்றைய நாளை நீங்கள் உங்கள் சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். உங்கள் பணிகளை கவனமுடனும் நம்பிக்கையுடனும் மேற்கொள்ளுங்கள். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பராமரிக்க இயலாது. நண்பர்களின் தவறான ஆலோசனையை கேட்டு நடப்பீங்க. நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றி கவலை இருக்கும். உங்கள் குழந்தைக்கு தகுந்த மருத்துவம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள்.
என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.